Hello friends, welcome to JIJO Sisters Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். மதுரையில டிமார்ட் போயிருந்தேன். அங்க என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிலிக்கான் சாக்லேட் மோல்டு. இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதோடய டிசைன்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன்ஸில் பிடிச்சிருந்தனால நான் இந்த இதை எடுத்தேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 77, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 69. இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதில் நான் வந்து சாக்லேட்ஸ் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை எடுத்தேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து கல்லில் வந்து சின்ன உரல் மாதிரி வச்சுருப்போம், அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் இடிக்கிறதுக்கு வச்சுருப்போம். அதே மாதிரி தாங்க இது வந்து உட்டனில் இருந்துச்சு. இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு, நல்ல வெயிட்டாகவும் கூட இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 222 சம்திங் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே நான் வாங்கினது வந்து 199, 200, அரவுண்ட் 200. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ் ஜாரு, இது வந்து நம்ம எப்படி ஒரு சில பேர் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணாதவங்க, அப்புறம் வந்து மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் யூஸ் பண்ணலாம். இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு, ஒரு செட்டில் வந்து 4 இருக்குது. இதில் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99. இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து இதிலே வந்து 2 செட்டு எடுத்திருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக க்யூட்டாக கிளாஸ் பாட்டில் நல்லா இருந்துச்சு. மூடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஹாட் பாக்ஸு, பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ற ஒரு இதில் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அழகாக பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, பிங்க் கலரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4 சீப்புங்க, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சைஸஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49 ருபீஸு. இது உண்மையிலே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்ச் லைட் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு ஒரு ஷாப் வெளியில் நான் விசாரித்தப்போ இது கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. ஆனால் டிமார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் வந்து 99. இது ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து வுட்டில் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பெஸ்டிக் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம சாமி பூஜா ரூம், அப்புறம் வந்து எல்லா என்ட்ரன்ஸு இந்த மாதிரி இதுலலாம் ஹேங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49 ருபீஸு. அடுத்தது வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது. இது வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 90, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 69. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜல்லடை ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 129, ஆக்சுவல் ப்ரைஸ் 145. அப்புறம் இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் வாங்கியிருந்தேன், சாரீஸ்க்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. இதோட ப்ரைஸ் வந்து 39. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹனி பாட்டில். இந்த ஹனி பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 kg, ஆக்சுவல் ப்ரைஸ் 440. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 199. அங்கே எடுத்தப்போ அந்த ரேக்கில் வந்து 199 இருந்துச்சு, ஆனால் பாட்டிலில் வந்து மென்ஷன் பண்ணலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ரெஷ்னருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99. இது வந்து கார்லெலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால எடுத்திருந்தேன். இது வந்து கம்மியான ரேட்டாக இருந்தனால 2 பீஸ் எடுத்திருந்தோம். இதே வந்து வெளியில் வந்து விசாரித்தப்போ கொஞ்சம் கூட இருந்துச்சு, அதனால 2 பீஸ் எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸு பிளேட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது போக நம்ம எதாவது டிஸ்பிளே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதில் வாங்கியிருந்தேன். இது உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா லீப் டிசைன் மாதிரி போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாகவும் கூட இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49. இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நாங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. நல்லா கிளாஸில் வந்து நல்லா சின்னதாக அழகாக க்யூட்டாக ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டும் அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 69. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 45, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35. மேட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுங்க, அதுவும் முக்கியமாக வந்து சம்மர் டைத்துலையாவது நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி மழை டைத்தில் வந்து
ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது காயிறதுக்கே நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுங்க, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா. அதனாலே வந்து எப்போயுமே மேட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நான் எப்போயுமே ஸ்டாக் வச்சுக்குவேன். அந்த இதில் வந்து ஒரு மூணு எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்து ஒரு ரெண்டு எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து டிமார்ட் ப்ரைஸ் 99, ஆக்சுவல் ப்ரைஸ் 115. இதிலே வந்து பிளாக்கில் நல்லா இருந்துச்சு, அதனால் ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்ததை எடுத்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு செமி சர்க்கிளில் நல்லா இருந்துச்சு, டோர் என்ட்ரன்ஸில் போடுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மேட் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 169. இது உண்மையிலே கலர் வந்து நல்லா எல்லோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. ஆனால் கீழேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிரிப் இருந்துச்சு. டைல்ஸு இந்த இதிலலாம் போடுறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோரில் போடுறப்ப கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும், அதுக்காக இந்த மேட் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூவில் வந்து கர்டைன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 feet கர்டைன்ஸுங்க. இது வந்து விண்டோஸ்க்கெலாம் வந்து சூட்டபிள் ஆகும். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 219. இது உண்மையிலே அழகாக இருந்துச்சு, பூ ஃப்ளார்ஸ் லீஃப்லாம் போட்டு. அதே நான் ஏற்கனவே எடுத்த ப்ளூலேயே வந்து இது வந்து ஒரே டிசைன் தான். இது வந்து பிங்கில் இருந்துச்சு. இது வந்து இன்னும் இதுவும் வந்து அந்த ஒரு சில ரூம்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் அந்த பெயிண்டிங் எந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிங்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா அதே தான், 219 தான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 280. அடுத்து பார்த்திங்கன்னா 7 feet டோர் கர்டைன்ஸு. இது இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் வித் கிரேயில் நல்லா டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இது 7 feet. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 299. உண்மையிலே வந்து டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி கர்டைன்ஸு அப்புறம் வந்து பில்லோ கவர்ஸு மேட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உண்மையிலே வந்து சூப்பர்வாக இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்டைனை நல்ல டார்க் ப்ரௌனில் எடுத்திருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா 5 feet கர்டைன் தான், 3 pieces எடுத்திருந்தேன், 249. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 315. இது வந்து நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணால் கூட கொஞ்சம் சுருங்காது, காட்டன் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டைத்தில் வந்து கொஞ்சம் சுருங்கிரும் மிஷின் வாஷ்லாம் பண்ணணும் அப்படின்னா. இது வந்து ஏற்கனவே நான் காட்டினேன் இல்லை 5 feet கர்டைன், அதுலேயே வந்து இது வந்து 7 feet கர்டைனு. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, நல்ல கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 7 feet கர்டைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.